பிரபா. ஏ பிரபா. நானா? டிஸ்க பாரு. ஆ சார்ண்ணா, ரொம்ப பிடிக்குது. ஆயில் மாத்திட்டீங்களா? ஆ, ஆயிலெலாம் மாற்றிட்டேன்டா. ரொம்ப பிடிக்குதாண்ணா? ஆமாண்டா. அப்படி இந்த கிளச்சையும் பாரு. டிஸ்க் அடிங்கண்ணா, அடிங்க. ஆ போடுங்க. இப்போ அண்ணா. ஆ ஓகே. வேறு? அப்புறம் இந்த கிளச்சு போயிடுச்சு, அதை பாரு. ஆ சரிண்ணா. லிவர் மாற்றணுமா? ஆமாண்டா. சரி, உங்களுதுண்ணா? ஆயில் மாற்றணும். ஆயில் மாற்றணுமா? ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் தலை நோட்டி. யார் ஜெயிச்சா? வழங்க போல இவன் தானே ஜெயிச்சான். ஆர் என் ஃபைவ் வச்சு 220 அடிக்கிறான். எப்படின்னு தெரிலடா. நான் தலை தலை நானும் ரேசோட்றேன் கூட. காபடி பண்ணுறா பத்தியா? டியூன் பண்ணுறவங்களாம் ரேஸ் ஓட்டலாமா? அப்புறம் நாங்கள் இதுக்கு வண்டி வாங்கி வச்சுக்கிறோம். ஆ, வேற ஏதாவது வேலை இருந்தால் போய் பாருப்பா. ரேஸ் ஓட்ட போகிறாரு. அல்ல என்ன தலை எப்படி பேசுகிற? ஏய் மடையா பிரபா, எந்த உலகத்துலடா இருக்க? இங்கே பாருறா, வண்டி அர்ஜென்ட். இன்றைக்கி கஸ்டமர் சீக்கிரம் கொடுக்கணும், ரெடி பண்ணி கொடு. டேய், தூங்கிக்கிட்டே வேலை பார்க்காத. எந்த ஃபோர்க் எடுத்து மாட்டேன்னு பாரு. மாற்றி மாட்டு, திருப்பி மாட்டுற பாரு. ஐயோ, என்னத்தான் பார்க்குறியோ மாதம் மாதம்ட்டு. வேலையில் கவனம் இருக்கட்டும். டேய், வண்டி சீட் கவர் எடுத்துன்னு வா. டேய், அறிவு வெட்டவனே, சீட் கவர் கேட்டால் என்னடா எடுத்து கொடுக்குற? உனக்கு நினப்பு இங்கே இல்லை. இந்த வண்டி பற்றி தானே சாயங்காலம் வரைக்கும் ஒரே வண்டியை வச்சுக்கிட்டு என்னடா பண்ணுகிற? மணி 6 லைட்டாக போடுற. பிரபா, என்னப்பா தூங்கலையா? தூக்கம் வரலப்பா. சரியாக கூட சாப்பிடல நீ. அவங்க சொன்னதே நினச்சிட்டு இருக்கியா? உண்மைதான்டா, பைக் ஓட்ட தெரிஞ்சவனாம் ரேசர் ஆக முடியாது. அதே மாதிரி ரேஸ் ஓட்டுறதுக்கு பைக் இருந்தால் மட்டும் போதாது. டேய், அவனுக்கு யாரா ஏன் பையன சொல்கிறதுக்கு? அவனுங்களுக்கெல்லாம் பைக் ஓட்ட மட்டும்தான் தெரியும். அந்த பைக்குக்கு போல்ட் நட் போட்டு உயிர் கொடுக்குறவன் நீ. பிரபா, நாளை கடை லீவுடா. நாளையிலேருந்து உனக்கு ப்ராக்டிஸ். அதெல்லாம் சரிப்பா, எடுத்த பைக்கே இல்லையாப்பா. நாளைக்கு வா, உனக்கு பைக் இருக்கும். ரெடியா? வாங்கப்பா. பா, எனக்கு ஒரு சந்தேகம். அவங்களாம் சிபிஆர் R15 வச்சுருக்காங்க. இந்த வண்டி வச்சு ஜெயிக்க முடியுமாப்பா? முதல்ல இந்த வண்டியை ஜெயிக்க சொல்லு அவங்கள. பா, ப்ராக்டிஸ் என்ன இங்கே கொண்டு வந்துக்கிற? இங்கே தான்ப்பா ப்ராக்டிஸ் உனக்கு. என்னப்பா சொல்கிறீங்க? இந்த பார், ஒரே விஷயந்தான். எப்பவும் ஸ்பீடு 40 கீழே குறைச்சி ஓட்டக்கூடாது. பிரேக் அடிக்காத. ஸ்பீடு 40 மேலேயும் போகக்கூடாது. பா, 40 ஒரு ஸ்பீடாப்பா. வாங்கப்பா போகலாம். முதல்ல சொல்கிறது செய்யடா. ரொம்ப சொல்கிறீங்க.
வண்டி ஸ்பீடு குறையுது பாரு. பா ஸ்பீட் பிரேக்கர் பா. நான் என்ன சொல்லியிருக்கிறேன், எஃப்1 ரேஸா இது? ஸ்ட்ரீட் ரேஸு, இப்படித்தான் எல்லாம் குறுக்க வரும், நம்ம தான் பார்த்து ஓட்டணும். ஏய் அறிவில்ல பா, நீங்கள் தானப்பா 40 கிலோ குறைக்கூடாதுன்னு சொன்னீங்க. இப்போ பாருப்பா, அந்த பொண்ணு மேலே ஏற்றிட்டு இருப்பேன். வண்டி ஓடுறதா மட்டும் நினைக்கூடாரா, நம்ம ஓடுறதா நினைக்கணும். இன்ஜினோட சத்தம் ஓ நாடி துடிப்பில் இருக்கணும். வண்டியோட பேசும் போதில் எனக்கு வேலை இருக்கு, நீ ப்ராக்டிஸ் பா. பா மறைச்சாரு. ஏய் நில்லு, என்ன ப்ராக்டிஸ்லாம் பண்ற? ரேஸ் ஓட்டதானா? என்னண்ணா சிரிக்கிறீங்க? இப்போ யார் உன்னை ரேஸுக்கெல்லாம் கூப்பிட்டா? அப்படின்னா என் கூட ஓட்டுங்க ரேஸு. மெக்கானிக் காமெடி பண்ணுறான்டா. என்னண்ணா பயமா இருக்கா? அப்புறம் ஏன் யோசிக்கிறீங்க, வாங்க என் கூட ரேஸு. இன்னும் 10 நாளில் உனக்கு எனக்கு ரேஸ். ரேஸில் தோத்துட்டேன்ப்பா. விட்றா விட்றா, அடுத்த ரேஸில் பார்த்துக்கலாம். ஜெயிச்சிருப்பேன்ப்பா, ஒரு பொண்ணு குறுக்க வேண்டாம்.
ரேஸை ரோட்டில் விடும்போது நாலு பேர் குறுக்க வரத்தான் செய்வாங்க. நீ ப்ராக்டிஸில் கற்றுக்கின மொதல் விஷயமே அதுதானே. மாலாக்கா வயசு இருக்கும்ப்பா. உண்மைதான்டா, மற்றவனுக்கெல்லாம் உங்கள் அக்கா பைக் ஆக்சிடெண்ட்டில் இறந்தது தான் தெரியும், ஆனால் அந்த பைக் ஆக்சிடெண்ட்டை பண்ணதே நான் தான். உங்கள் அக்காவுக்கு ரேஸ்னா ரொம்ப உயிர், அதுக்கப்புறம் நான் ரேஸ் போகிறதையே விட்டுட்டேன். இனி தெருவில் ஓட்டாத, ட்ராக்ல ஓட்டு.